வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் முதல்ல குருஜிக்கு மற்றும் தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்கள் குறிப்பா வந்து குருஜியுடைய இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இப்ப இந்த விஷயமே இப்ப எடுத்த நீங்க ஒரு நெகட்டிவா கேட்டாலும் கூட அந்த அதுக்கு சொன்ன பதில் சொன்ன விதம் வந்து எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து முதல்ல டிவி பாக்கும்போது ஒரு மாதிரி நினைச்சிருப்பாங்க இருந்தாலும் அவர் குருஜி சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது குறிப்பா வந்து எதையுமே பாசிட்டிவாட பாக்கணும் இன்னொரு விஷயம் நல்ல விஷயத்துக்கு போகும் பொழுது ஏற்ற மாதிரி இறுதி உருவா வந்து நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட இது சொன்ன விதம் முதல்ல ஒரு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் முதல்ல என்னதான் இருந்தாலும் அவர் சொன்னார் நூறு சதவீதம் எல்லாரும் டிவி முன்னாடி இருக்கும்போது இந்த தாட்டு வரும் அவர் சொன்ன விதம் நல்லா இருந்தது குருஜியா வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க ஒண்ணு இல்ல பொண்ணுக்கு தான் கேட்கணும் அதாவது நம்முடைய அடிக்கடி நான் சொல்லுவேன் நம்முடைய தமிழ் வந்து ரொம்ப கிளாசிக்கல் லாங்குவேஜ் நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு உதாரணம் என்னன்னா ஒருத்தர் தோல்வி அடைவார் அப்படின்னு சொல்றத கூட வெற்றி வாய்ப்பை இழப்பாய்னு சொல்லலாம் தோல்வியிலும் கூட வெற்றி என்கின்ற ஒரு பாசிட்டிவ் வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு அழகான அருமையான மொழி நம்முடைய நான் என்ன சொல்றேன்னா வார்த்தையவே அதாவது கடைசின்னு பெரும்பாலும் நான் சொல்ல மாட்டேன் இறுதினு சொல்லுவேன் தன்னறியாம ஒரு ஆழ் மனதுல ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் வந்துவிடும் பொழுது நமக்கு வந்து நம்ம சுத்தி இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் எதையுமே வந்து ஒரு மேல்நிலை உயர்நிலை நோக்கோடு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்ட உணர்கிறத உருவாகிறத வந்து ஞானிகள் உணர்ந்தார்கள்ன்றதான் உண்மை உலகமே வந்து நேர்மறை நேர்மறையாக நல்ல விதமாக சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிறந்தது அதனால் வந்து நீங்கள் எதிர்மறையாக எப்போது சிந்திக்கிறீங்களோ அப்போ உங்களை அறியாம உங்களுடைய ஆள் மனம் அனைத்திலுமே எதிர்மறையாக போயிடுறது ஜோதிடத்துடைய தத்துவமும் இதுதான் அதனாலதான் அதனாலதான் இந்த சின்ன விளக்கம் எல்லாருக்கும் அவர் தோற்று போனார் சொல்றதை விட அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அப்படின்னா அந்த இதுல வந்து ஒரு ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒருத்தர் ஒரு தடவை சொன்னார் அதாவது ஒரு கவிஞர் வந்து பெரியார் சமீபத்தில் மறைந்த ஒரு தொண்ணூறு வயது கடந்த ஒரு அரசியல் தலைவர் ஒரு முறை வந்து ஒரு இந்த இதுக்கு போயிருந்தார் என்னதுக்குன்னா நம்ம இந்த கல்லூரி கவியரங்கத்துக்கு போயிருந்தார் முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு முறை கல்லூரி கவிதை போட்டிக்கு போகும்போது அங்கே ஒரு கவிஞர் வந்து அவர் முன்னாடி நடந்த கவிதை அரங்கத்தில் ஒரு இளைய கவிஞர் கல்லூரி மாணவர் வந்து விதவையை பற்றிய ஒரு இது விதவையே உன்னுடைய தமிழ் மொழி கூட உன்னை கைவிட்டு விட்டதே உன்னை விதவை என்று எழுதும் போது கூட உனக்கு பொட்டு வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஒரு கவிதை ஒரு நேர்மறை சிந்தனைகளுக்காக நான் சொல்கிறேன் எப்பவுமே தலைவர்கள் பெரியவர்கள் எப்படி நேர்மறையாக சிந்திக்கிறார்கள் என்பதற்கு நம்முடைய மொழியின் உதாரணத்தோடு சொல்கிறேன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் போய் ஒரு கல்லூரி போட்டி கவிதைப் போட்டிக்கு தலைமை தாங்க போயிருக்கிறாரு அப்போ வந்து அங்கே எழுதின ஒரு இளைய மாணவ கவிஞர் வந்து விதவையைப் பற்றிய கவிதையில் வந்து விதவையே என்னுடைய தமிழ் மொழி கூட உன்னை கைவிட்டு விடது கைவிட்டு விட்டது போது கூட உனக்கு பொட்டு வைக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னோடனே தன்னுடைய ஏற்புறையில கலைஞர் அவர்கள் சொன்னார்களாம் ஏன் தம்பி விதவை என்று நீ வடமொழியில் எழுதுகிறாய் நம்முடைய அழகான தமிழ் மொழியில் கைம்பென் கைம்பென் என்று எழுதினால் ஒன்றுக்கு இரண்டாக பொட்டு வைக்கலாமே நாராம் ஆக எதையுமே எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து ஒரு விதமான ஒரு அடையாளம் காட்டப்படுகிறதுன்றதான் உண்மை எல்லா விதத்திலும் இப்போ நான் காலையில் அவங்க வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டாங்க உண்மையிலே வந்து அவங்க இந்த டாபிக் எடுக்க போறாங்கன்றது நாங்கள் எதுவும் பேசி வச்சுக்கிட்டு லைவ் பண்ணல ஏன்னா அவங்களை என்ன தோணுதோ கேட்கலான்றதுதான் அவங்களுடைய சுதந்திரம் இருந்தாலும் நான் இன்னைக்கு அவங்க பூரா அந்த இன்னைக்கு ஊடகத்துல வந்து தொலைக்காட்சியில் அந்த சின்ன திரையில அதிகமா இருக்கும் போது அவங்களுடைய ஒரு ஒரு பிரபலமான நடிகை அவங்களுக்கு வேண்டப்பட்ட நடிகை இருக்கும் அதை பத்தி கேட்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் உண்மையிலே பெண்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க போல் தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க இறந்து போனவங்க பெண்களுடைய மனசுல கொஞ்சம் ஆழமா பதிஞ்சிருக்கிறாங்க பதில் சொன்ன விதம் தான் ஏன்னா நாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் கேட்கக்கூடியவங்க அவங்க பிரச்சனைக்கும் கூட அந்த தீர்வு

மகராசி திரு திருவண்ணு நட்சத்திரம் அருமையான யோக ஜாதகம் அதாவது எப்போ வந்து லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து விடுகிறாரோ அப்போது எல்லா விதமான அமைப்புகளும் நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இப்போ வந்து ராகு திசை குழந்தைக்கு நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ராகு திசையில் சுப்ரபக்தி என்ன அவங்க கேள்வி அவங்க குரு பலனும் பிளஸ் அவங்க அந்த உத்தியோகம் ஏன்னா வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கொரோனா கொஞ்சம் அந்த அவங்க அவங்க வந்து அற்புறிப்பினால கொஞ்சிருக்காங்க கொரோனா இல்ல ஜென்மஜனி நடக்கிறதுனால மகர ராசி தான் ரொம்ப நல்லா வருது உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை பத்தி தான் பேசுறேனே அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் எதுவுமே ஒரு மனசு அப்படியே டல்லாக குழந்தை வந்து இருபத்தி மூணு வயசு நான் அடிக்கடி சொல்லுவேனே தாய் தகப்பன் எத்தகைய அனுபவங்களை எத்தனை ஆலோசனை அறிவுரைகளை கொடுத்தாலும் உலகம் தருகின்ற சில விஷயங்கள் வந்து இளைஞர்களுக்கு நடந்தே தீர வேண்டும் மகர ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்ல மன அழுத்தத்துல தான் இருக்கிறாங்க அவர்களுடைய வயதிற்கேட்டார் போல அமைப்புல திருவோண நட்சத்திரம் நீங்க என்ன ராசி ராசி ஆகும் இந்த அமைப்பின்படி திருவோண நட்சத்திரம் அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு குழந்தைக்கு எல்லா விதத்துலயும் நல்லா இருக்க கூட அருமையான யோக ஜாதகம் கேந்திரங்கள்ல வந்து கிரகங்கள் நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் கேந்திரத்துல இருந்துட்டாலே மிகப்பெரிய யோக ஜாதகம் இந்த ஜாதக அமைப்பின்படி மூன்று கேந்திரத்திலேயும் கிரகங்கள் இருக்கிறது சதுர கேந்திர யோகத்திற்கு ஒரே ஒரு கேந்திரத்துல மட்டும் கிரகங்கள் இல்லாத நிலமை ராகுதேச நடக்குது ராகுவை குரு பார்த்து விட்டாலே மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும்னு சொல்லுவேன் அருமையான புத்திசாலியும் நல்லா இருப்பா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த அமைப்பின்படி அடுத்த வருஷம் வர ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திருவோண நட்சத்திரத்திலேயே சனி டிராவல் பண்ணும்போது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வயதிற்கேற்ற மன அழுத்தங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அதாவது வாழ்க்கையை கற்றுக்கிறதுன்றது நம்ம எல்லாரும் அந்த வயசை தானே தாண்டி வந்திருக்கிறோம் ஒரு இருபத்தி மூணு வயதுன்றது அப்போது தான் அந்த வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல பருவம் ஜாதகம் எப்படி இருக்குன்றதான் பார்க்கணும் அருமையான யோக ஜாதகம் சுக்கரன் லக்னத்தை பார்ப்பது மிகப்பெரிய உயர்நிலை அதாவது லக்னாதிபதி சுபராகி அவரே லக்னத்தை பார்ப்பதும் சனி வந்து நீச்சமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இந்த அமைப்பின்படி குழந்தைக்கு வந்து அடுத்த வருஷம் கொஞ்சம் டல் வருஷம் தான் வேலை ஒரு சின்ன மனசாகவே வந்துடும் எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைச்சிடுச்சு எனக்கு மட்டும் தான் நல்ல வேலை கிடைக்கல நான் இப்படி இப்படிலாம் நினைப்பா இப்படிலாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கையில் எல்லா விதமான உயர்நிலையும் அடையக்கூடிய நல்ல ஜாதகம் ஏழாம் இடம் வலுத்து புதன் செவ்வாய் பரிவர்த்தனையாகி ஐந்து எழுக்கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி ஏழாம் அதிபதி தன்னுடைய வீட்டிலேயே இருக்கின்ற ஒரு நிலைமையும் ஐந்தாம் அதிபதி மறுபடியும் பரிவர்த்தனையாகி இருக்க ஒரு நிலைமையில் அருமையான வாழ்க்கை துணை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய அருமையான நல்ல யோக ஜாதகம் பொதுவாகவே ரிஷப லக்கணத்திற்கு நான் வந்து குரு தசை நினைவேன் ஆனால் குரு பத்தாம் இடத்துல கேழை யோகத்தில் கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் இந்த குழந்தைக்கு கேதுவும் குருவும் வந்து மிகப்பெரிய நல்ல யோகத்தை தரும் ஆகவே சகல விதங்களிலும் அருமையாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர்லேருந்து நல்லா இருப்பா வாழ்த்துக்கள் குருபலனுங்க குருபலனா இப்போ இல்லை ஜூலை ஜூன் ஜூலை மாசத்துக்கு பிறகுதான் பொறுமையா ஆமா ராகத சுக்கிரபக்தில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்க அருமையான நல்ல வாழ்க்கை தன நல்ல அமையும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பா அடுத்ததற்கு நன்றி அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஐயா காஞ்சிபுரத்துல இருந்து குமாரன் பேசுறேன் ஓகே யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கு உங்களுடைய பிறந்த நேரம் சொல்லுங்க இருபத்தி ஏழு நாலு இருபத்தி ஏழு நாலு

ஆஹ் அம்மா அப்பலாம் எனக்கு படுக்கைக்கே சாப்பாடு கொண்டு வந்துடணும் குருஜி அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா சாப்பிட்டு முடிஞ்சவன கப்ப கைகளை கப்பையை அங்கேயே எடுத்துட்டு வந்திரு நான் அப்படியே கைகள்ட்டு மறுபடியும் அப்படித்தான விதியை மதியில வெல்றதுதான் ஜோதிடமும் சரி ஒரு ஆன்மீக அமைப்புகளும் சரி எல்லா அமைப்புகளுமே ஒரு மனிதனுக்கு ஜோதிட சாஸ்திரம் அருளப்பட்டதே உனக்கு இப்படிப்பட்ட ஒன்னு எதிர்காலத்துல வரக்கூடியது அதனை வந்து கடந்து நல்ல விதமா சக்சஸ் பண்ணி போகணும்ன்றதுக்காகத்தான் உடனே அஷ்டம சென்னை வருதுன்னா நம்ம எல்லாரும் சோமலா வந்து பத்து படுத்துக்கோமா அஷ்டம சென்னை வராதவங்க யாரு எல்ற சென்னை வராதவங்கயாரு நான் தான் மகர ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னேன் நிகழ்ச்சியின் ரெண்டு கலர் பாருங்க முத கலர் தகப்பன் பேசுறாரு குழந்தைய பத்தி பேசுறாரு ரெண்டாவது கலர் நீங்களே பேசுறீங்க மகர ராசி இவ்வளவுதான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எல்லாருமே கடந்த ஒரு பதினெட்டு மாசமா நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷம் நல்லா ஆயிடுவீங்க என்ன கேட்கணும் ஒன்று வருஷம் சனி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் சார் குரூப் எக்ஸாம் அது முடிஞ்ச பிறகுதான் நான் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது மூணுமே ஒன்னா முடிஞ்சாதான் இந்த வருஷம் மேரேஜ் கிடையாது இருபத்தி வயசு வரைக்கும் மேரேஜ் கிடையாது அதுதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க என்ன பண்றாங்க வரவங்க போறவங்க பேசி கேட்டு சீக்கிரமா பண்ணிடணும் பண்ணிட்டு மூலையில உட்காந்து பாக்குறாங்க என்ன அம்மா அப்பாக்கு என்ன வேலை அவங்களுக்கு ஒரு அடிமை சிக்க வேணாமா ஒரு மருமக அதுதான் சார் எதிர்பார்க்கறாங்க வேலை செய்வாங்களா கூட் பண்ணுவாங்களா கூட ஹெல்ப் பண்ணுவாங்களா எல்லா வேலையும் இருக்காங்களா இந்த காலத்துல எந்த மருமகளும் எந்த மருமகளும் நம்ம நம்மதான் மருமகளுக்கு அடிமை ஆயிடுவோம் மருமகள் வேலைக்கு போயிடுவா ஒருத்தருக்கு ஒரு மகனுக்கு செய்து வைத்தது போக இப்ப மருமகளுக்கும் சேர்த்து செய்து வைக்கக்கூடிய காலகட்டம் மாமியாருக்கு வந்துகிட்டு இருக்குன்றத அம்மாவுக்கு தெளிவா சொல்லுங்க சரியா இருந்தாலும் தாய் மனசு இல்லையா தாய் மனசு என்ன யாரு எப்படி நான் உனக்கு வாழ்க்கை உனக்கு சமைச்சு வைக்கிறதுக்கு தயார் ஆனா உன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டுக் கொள்வதற்கு உனக்கு ஒருத்தி வரணும் தான் தாய் மனசு புரியுதா எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்கேன் ஒரு வருஷத்துல கிடைக்குமா அப்படின்னு அரசு வேலை கிடைக்கும் இப்ப கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கடைசி அமைப்புகள் தான் மிதனராசி அஷ்டம செடி நடக்கும்போது எப்பவுமே மனம் சங்கடப்படக்கூடிய அமைப்புகள் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் லக்னாதிபதி உச்சமாக இருந்து புதனோடு சேர்ந்து பலத்தை அடைந்து திரும்ப குருவோடு சேர்ந்து இருக்கிறார் லக்னம் ராசிக்கு சுபர்களுடைய தொடர்பு இருக்கிறது சூரியன் உச்சமாக இருக்கிறார் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் அதை மிக மிக முக்கியமாக ராசிக்கு ஒன்பது கூடியவர் லக்னத்திற்கு கூடியவர் அதாவது ராசி லக்னத்திற்கு ரெண்டுக்குமே யோகரான சனி வந்து அவருடைய தசை நடத்துறார் ராஜயோக தசை நடக்கிறதுனால நிச்சயமாக அரசு வேலை அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து மனசை தளர விடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கண்டிப்பாக சனி தசை புதன் பக்தியில புதன் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் கண்டிப்பாக எழுதுங்க நல்லா இருப்பீங்க இந்த ஒரு வருஷத்தை இப்போ நீங்கள் என்கிட்ட கேஷுவலாக எப்படி எப்படி என்கிட்ட நீங்கள் கேஷுவலாக பேசுனீங்களோ அதுதான் உண்மை அதாவது வாழ்க்கையில் வந்து கஷ்டமும் நஷ்டமும் அதாவது வாழ்க்கை ரொம்ப ஸ்வீட்டாகவே போயிடக்கூடாது அல்வா ஒரு அரை கிலோ அல்வா சாப்பிட்லாம் ரெண்டு கிலோ அல்வா சாப்பிட முடியுமா சாப்பிட்டா அவ்வளோதான் திகட்ட திகட்ட சந்தோஷமும் வருவதில்லை ஒரு அழுக அழுக கஷ்டமும் வர்றதில்லை எப்போவுமே ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாமே பேலன்ஸ்டு தான் அதனால் வந்து ஒரு மனிதன் கஷ்டம் என்பதை அனுபவித்தால் தான் அவனுக்கு இன்பம் என்பது எவ்வாறு இருக்குன்றது உண்மையிலேயே தெரிய வரும் ஒரு ஏதோ ஒன்று ஒரு ஒரு கதை கூட படிச்சிருக்கிறேன் இந்த லூயி பிரெஞ்சு புரட்சி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பிரெஞ்சு புரட்சி வந்து மக்கள் உணவு இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்றதுக்காக ஜனங்கள் வந்து அந்த காலத்துல வந்து லூயி மன்னனுடைய காலத்துல வந்து பிரெஞ்சு புரட்சின் போது தெருவுக்கு வீதிக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு போராடினாங்களாம் அவங்க வந்து சோறு சாப்பிட்றதுல இல்லை அவங்க வந்து இந்த ரொட்டி தானே சாப்பிட்றாங்க ப பண்ணு கேக்கு மாதிரி ரொட்டி தானே சாப்பிட்றாங்க அப்போ அந்த ரொட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு புரட்சியில் வந்து மக்கள் தெருவுக்கு வரும்போது அரண்மனை வாசம் மாடம் மாடத்தில் நின்று லூயி மன்னனுடைய மனைவி கேட்டாலாம் ஏன் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொட்டி இல்லைம்மா அதனால வந்து அவங்க வந்து புரட்சி பண்ணுறாங்கன்னா ரொட்டி இல்லைன்னா கேக் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டாலாம் அந்த மகாராணி அது மாதிரி கஷ்டமென்றால் என்னவென்றே தெரியாதவர்களுக்கு கூட சில நிலைகள் அந்த கேட்ட மகாராணி தான் கில்லட்டின் என்கின்ற ஒரு கழுத்து தலையை துண்டிக்கிற எந்திர எந்திரத்துல தலையை வச்சு அந்த அந்த பெண்ணுக்கு தான் மரண தண்டனை கொடுத்தாங்க ஆக இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எல்லோ நிலைமைகள்லேயும் கஷ்டமும் நஷ்டமும் கலந்து தான் வருகின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது இப்போ என்கிட்ட பேசின நீங்களே வந்து மிதனராசி கேஷுவலாக அதை வந்து பேசுனது எனக்கு உண்மையிலேயே உங்களை பற்றி சந்தோஷமாக இருக்குது ஒரு இருபது வயது வாலிபன் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் எதையும் தாங்க ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு ஏன் வந்துருச்சு சந்திரகேந்திரத்தில் புதனும் சுக்கரனும் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது நீச்ச பங்கமாக இருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் ஒரு அருமையான புத்திசாலியாக இருப்பீங்க தம்பி அதே மாதிரி ஜோதிடம் உங்களுக்கும் வரும் இருபத்தி எட்டு வயசுலேயே வந்து ஒரு ஒரு பக்குவத்தோடு உங்களுக்கு ஜோதிட எதிரா போது இன்னும் வருகின்ற எதிர்காலத்தில் அனுபவம் ஏற 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 நீங்களே ஒரு குட்டி ஜோசியராவே இருப்பீங்க ஆக இந்த அமைப்பின்படி ஜோதிடம் ஒரு மனிதனுக்கு எப்போது அருளப்படுகிறதோ முன்பே தெரிய வருக வருக வரக்கூடிய ஒரு நிலைமையில் அருளப்படுகிறதோ அது எதற்காக அது தெரிய வருகிறது எல்லோருக்கும் ஜோதிடம் வந்து விடுவதில்லை புதனுடைய பத்திரயோகம் என்கின்ற அமைப்பை வந்து அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் யார் யாருக்கு மட்டும் வரும் நம்மில் அனைவருமே புத்திசாலி இல்லை நூற்றுக்கு நான்கு பேர் மட்டுமே புத்திசாலிகளாக அதிபுத்திகளாக அதிபுத்திசாலிகளாக இருக்கின்ற நிலைமையில் நூற்றுக்கு நாற்பது பேர் மட்டுமே புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி அந்த அமைப்பின்படி அதிக புத்திசாலியான நீங்கள் இயல்பாக இந்த மிதனராசியை எடுத்து மிதனராசி அஷ்டமஜனியை எடுத்துக்கொண்டதை போலவே மிகவும் ஒரு இதில் வந்து இது இது பண்ணி போயிடலாம் சரியா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க மிதனராசிக்காரர்கள் எல்லாருமே அரசு அரசு வேலை உங்களுக்கு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீங்கள் சீட்டில் போய் உட்கார முடியும் அவங்களுடைய இருபத்தி ஒன்பது வயசில் ராசிக்காரர்கள் எல்லோருமே இருக்கின்ற இப்போதைய மன அழுத்தம் வந்து இப்போ ஏன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் கூட எங்கிட்ட பேசுகிறவங்களை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் ஆகவே மிதனராசிக்காரர்கள் ஒரு சங்கடமான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டு இருக்கிறீர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் அனைவரும் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான விஷயம் சொன்னீங்க ஐயா கஷ்டப்பட்டாதான் நன்மை கிடக்கும் போது அது எவ்வளவு இன்பமா இருக்கும் அப்படிங்கறத அனுபவிக்க முடியும் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க மேடம் ஒய்ஃபுக்கு பாக்கணுங்க ஒய்ஃப் பேர் கிருஷ்ணவேணிங்க சரிங்க சார் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து பேசுறேங்க சரிங்க சார் அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க சார் இருபது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்க

அந்த வாழ்க்கையே பறி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்க நான் கேட்கவே இல்லைங்க நீங்களாவது சொல்லிட்டீங்க அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க அதுதான் அதாவது அந்த அமைப்புலாம் வந்து உங்க நம்ம என்ன இன்னொன்னு சொல்லிடுறேன் கேளுங்க ஒரு ஜோதிடர் ஒரு வந்து உண்மையை ஒரு நல்ல விதத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரை போய் பார்க்கும்போது கூட எல்லாருக்குமே வந்து அந்த நேரத்துலதான் மறுபடியும் வந்து அந்த தைரியம் வரும் சரிங்க சரி நடப்பது நடந்தே தீரும்ன்ற அமைப்புல அப்படி அந்த அந்த வார்த்தைகளை கேட்டு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மனசுல வந்து பாரம் ஏறிக்கும் இந்த அமைப்புல உங்க மனைவிக்கு தைரியமா சொல்லுங்க பௌர்ணமித்தில பிறந்து இருக்கிறாங்க எட்டாம் இடம் மிக வலுவாக இருக்கிறது எட்டாம் இடத்தை குறுபார்த்தாலே மாங்கல்ய பலம் கண்டிப்பா சரிங்க அருவையான மாங்கல்ய பலம்னு சொல்லுங்க சரி அதாவது லக்னம் அதாவது ஏழுக்குடையோர் வலுவாக இருக்கிறார் ஏழுக்குடையோர் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்புல ராசிக்கு கேந்திரத்தை நல்ல அமைப்புல இருந்து ரெண்டாவது வந்து குருதசையை வந்து இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபதோட முடிஞ்சு போச்சு சரிங்க ஒரு பதினஞ்சு இரு ஒரு மாதம் ஆட்சி குருதசம் முடிஞ்சு மிகவும் கடுமையான குருதசம் முடிஞ்சு போச்சு எட்டாம் இடத்தை குரு பார்க்க ஆயுள் ஸ்தானங்கள் எல்லாமே ரொம்ப வலுவாக இருக்கிறது ஏழாம் அதிபதியும் ஒண்ணு ஆகாது நான் நான் முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க உங்ககிட்ட பேசும்போது ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தீங்க கணவனுடைய உயிர் பயம் பின்னாடி நம்ம வாழ்க்கை கணவனுக்கு அப்புறம் தொலைஞ்சிருமோங்கிற பயம் கடன் தொல்லை அதாவது ஒரு மதிப்பு மரியாதை வாழ்க்கையில இல்லையே அப்படிங்கிற அத்தனையுமே அவங்க எண்ணங்கள் அதாவது நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கய்யா லக்கணத்துக்கு வரக்கூடாத ஒரு திசை குரு திசை அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் உங்க வாயில இருந்து அந்த குரு திசையை பதினாறு வருஷமா அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாவே இருக்கிறாங்க எதிர்த்து வர்ற அதாவது அடுத்து வந்திருக்க சனி திசையிலாவது அவங்களுக்கு அந்த அமைப்பு மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அவங்க எதிர்பார்த்த மாதிரி அமையுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தாங்க நான் போன் பண்ணேன் ஆனா நான் என்ன கேட்கணுமோ அப்பனையும் சொல்லிட்டீங்கயா அண்ணராஜ் வருகிற சா நடக்கிற சனி திசையாவது அவங்களுக்கு நல்லபடியா அவங்க எல்லாம் கருணை லக்னத்திற்கு ஐந்து குடியவர் ராசிக்கு ஒன்பது குடையவர் சனி சுபத்துவமாகி உச்ச அமைப்பில் இருந்து லக்னாதிபதி அங்கேயே இருக்கின்ற ஒரு அமைப்பில் உங்கள் மனைவிக்கோ உங்களுக்கோ ஒரு தீமையும் நடக்காதுங்கிறது ஜோதிட ரீதியிலான உறுதியான ஒரு அமைப்பு இந்த அமைப்பின்படி எட்டாம் சுப கிரகமான குரு பார்க்கிறார் ஆறு குடியவர் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மாங்கல்யம் பறி போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு துளியும் இருநூறு சதவிகிதம் வாய்ப்பில்லை தான் ஜோதிட விதி இந்த அமைப்பின்படி சுக்கரன் சனி ஒன்றாக சேர்ந்து சனி உச்சமாகி அவரே லக்னத்திற்கு ஐந்துக்கும் ராசிக்கு ஒன்பதுக்கும் உடையவராகி ஏழாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சுபத்துவ அமைப்பில் ஏழாம் அதிபதி பாப கிரகமாகி ஏழுக்கு ஆறாம் இடத்துல மறைந்திருக்கின்ற ஒரு நிலைமையும் அவர் மறைந்து தன்னுடைய எட்டாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு நிலையும் கணவன் அமைப்புகள் நல்லா இருக்குதுன்றதை காட்டுது இன்னும் இரண்டு வருடங்கள் கழித்து சனிதச சுயபுக்தி முடிஞ்சதுக்கு பிறகு கடனற்ற ஒரு நிம்மதியான ஆரோக்கியமான நல்ல கணவன் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு உங்கள் மனைவிக்கு இருக்குது ஆகவே இன்னும் ரெண்டு வருஷங்களில் சனிதச சுயபக்தி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சென்ற நேருக்கு சொன்ன மாதிரியே மிதரராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க என்ன சொன்னாலும் இன்னும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் மனைவிக்கு இருக்கும் ஒரு தடவை வந்து காலகசிக்கு போயிட்டு வாங்க எட்டாம் இடத்துல ராகு இருந்து குருபா இருக்கிறதுனால குடும்பத்தோட குழந்தைகளோட ஒரு முறை காலகசிக்கு போயிட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளையும் தீரும் காலத்திநாதன் அனைத்தையும் க இது பண்ணி அனைத்தையும் தீர்த்து வைத்து உங்களை மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை வைத்திருப்பார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேரம் இணைப்புல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் ஹலோ இருந்து சரிங்கம்மா உங்க பேர்மா என் தங்கச்சி என் தங்கச்சி சரிங்கம்மா அவங்களோட பிறந்த நேரம்மா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கும்ப லக்னம் வாழ்த்துக்கள்மா என்னமா கேட்கணும் என்ன கேள்வி தங்கச்சி கேட்கணும் வாழ்த்துக்கள்மா வணக்கம் குருஜி நல்லா இருப்பீங்கம்மா சொல்லுங்கமா உங்க நிகழ்ச்சியில நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி குருஜி நீங்க இத வரதுக்கு நல்ல ரொம்ப எல்லாம் பரம்பொருளோட காரணமா சொல்லுங்கம்மா குருஜி பாப்பாவுக்கு அரசு வேலை கிடைக்குமா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னம்மா இப்போ இது வந்து ஆர்வமாக கேட்குறீங்கன்னா நான் சொல்கிற விதிகளெலாம் உங்களுக்கே புரிஞ்சுருக்குமே பௌர்ணம் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க அரசு வேலைக்கு அதனால தான் அவங்களுக்கு ஆசை இருக்குது லக்னாதிபதி வலுவாக பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார் குருவும் சனியும் பரிவர்த்தனையாகி ஆகி பௌர்ணமி யோகம் இருக்குது அதனால் உறுதியாக அரசு வேலை கிடைக்குமா சிம்ம பூர நட்சத்திரத்தில் வேற பிறந்திருக்கிறாங்க சூரிய தசை நடக்குது அடுத்து சந்திர தசை நடக்கப்போகுது சூரிய தசை சுக்கரபக்தியில் கேது பக்திக்கு பிறகு ஆமாம் ஓகே அரசு வேலை உறுதி அரசு வேலை உறுதியாக கிடைக்குமா திருமணமா திருமணம் தான் கும்பல் லக்கணத்துக்கு எல்லாமே கொஞ்சம் நிதானமா தான் நடக்கும் கும்பல் லக்கணத்திற்கு எல்லாமே கொஞ்சம் நிதானமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாப்பாவே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவானால்தானே எல்லாத்தையுமே கொஞ்சம் தான் செய்வாங்க அப்படியே ஒரு சுறுசுறுப்பு ஒரு ஸ்பீட செய்யணும் நிதானமாக பொறுமையாக ஆனால் கவனமாக செய்யக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த அமைப்பின்படி திருமணம் வந்து சூரியதச சுக்ர இந்த வருஷம் கிடையாது சூரியதச சுக்ர தான் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சுக்கிரன் வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பிறகு சரி குருஜி அம்மா அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சிரம் போகுது தொழிலா அப்பாக்கு சரியில்லை அது என்ன என்ன பண்ணலாம் ஏதாவது தகப்பன் வந்து அதாம்மா அந்த பௌர்ணமியோகத்தில் பிறந்திருக்கிறாங்க ஆனால் கிரகண தோஷத்துல பிறந்திருக்கிறாங்க ஆக சூரிய தசை ஆரம்பித்த உடனேயே வந்து தகப்பனுக்கு பொருளாதார ரீதியா ஹெல்த்து பொருளாதார ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பெரிய அளவில் அங்கே பாதிக்கப்படலை சூரியன் குருவோட பாதித்து இருக்கிறதுனால அங்கே ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது அதே நேரத்தில் அடுத்து சந்திர தசை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோன்னே அம்மாவுக்கு வயதிற்கெட்ட ஆரம்பினால் அவர் கால் வலி மூட்டு வலி அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஏன்னா சந்திரன் ராக சேர்ந்திருக்கிறார் சூரிய தசையில் காரக அமைப்பின்படி தகப்பன் பாதிக்கப்படுவதும் சந்திர தசையில் காரக அடிப்படையில் தாய் பாதிக்கப்படுவதும் சூரிய சந்திரருடைய வலுவை பொறுத்து நடக்கும் ஏற்கனவே அஞ்சு வருஷமாக அவங்க தகப்பன் நல்லா இல்லை அஞ்சு வருஷமாக நாலரை வருஷம் அஞ்சு வருஷமாக தசை எப்போ ஆரம்பித்ததோ அப்போ அப்பா நல்லா இல்லை ஃபினான்ஷியல் அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது ஹெல்த் ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கலாம் கண்டங்கள்லாம் எதுவும் கிடையாது அதே ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை மற்றும் குருவின் நினைவோடு இருக்கிறார் சந்திரதசை ஆரம்பிச்சோன்னால் ஏழாம் இடத்தில் கும்பலக்கணத்திற்கு சந்திரதசையே வரக்கூடாதுன்னுவேன் ஆயினும் இங்கே சந்திரதசை எப்படி இருக்கு குருவின் பார்வையில் அவர் நிறை சந்திரனாக பூர்ணச்சந்திரனாக இருக்கிறார் ஆகவே சந்திரதசை தாயாருக்கு மனக்கவலைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் சூரிய சந்திரர்கள் தங்களுடைய எப்போது ஒரு ஒருவருடைய ஒருவருடைய வாழ்க்கையில் சூரிய சந்திரதசைகள் வருதோ அதனுடைய காரகத்துவங்கள் ஒவ்வொரு

ஓகே நீங்க பிறந்த தேதி சொல்லுங்க சார் 14 3 1983 பிறந்த நேரம் சார் நாளை கால் மார்னிங் அதிகாலை நாளைகள் ஓகே ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார் உங்க ராசி நட்சத்திரம் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசி மகர லக்னம் புரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசி மகர லக்னம் நல்லா இருப்பீங்க பேர் சொல்லுங்க குருஜி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க சாதகம் தான் என்னன்னா இப்ப செவ்வாய் வந்து மகரத்துக்கு வந்து பாதுகாதிப்பது இல்லைங்களா அது வந்து நீங்க சொல்றதுக்கும் வந்து அது இதாக கூடாது எடுத்துக்கிறது நானும் நான் கொஞ்சம் நீங்க சொன்னபடி வந்து இது பண்ணி பார்த்தா அதை எப்படி பலன் எடுக்க எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியும் வரவே போறது இல்ல

லைவ்ல வந்து எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கட்டது கிடைச்சதுன்னா உங்களுக்கு எப்ப கல்யாணம் கல்யாணம் ஆச்சா இல்லையா என்ன ஏது எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிருவேன் முடியும் எனக்குன்னு சொல்லல ஒரு நல்ல அனுபவம் இல்லை ஜோதிடனால நான் ஒரு ஜாதகத்துல ஒரு அடிக்கடி என்னுடைய சுபத்துவ சுற்றுமுக தத்துவத்தை சொல்றேன் இல்லையா ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும் இது வரைக்குமே வந்து மூல நூல்களே கடந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக இன்னும் முழுமையாக்கப்படாத ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படாத ஒரு நூறு சதவீத துல்லிய விதி இது எனக்கு பிறகு என்னுடைய காலத்திற்கு பிறகு காலம் கடந்தும் செவ்வாய் தான் சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு ராசி லக்னத்திற்கு பத்தாம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு உங்களுக்கு வந்து அந்த மருத்துவ தொடர்புகள் வரல இன்னொன்னு சூரியன் வலுவாக இருக்கணும் துணை கிரகமான சூரியன் சூரியன் அமாவாசை நேரத்தில் போயிட்டார் அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த இந்த அமைப்பு வரல மருத்துவர் அமைப்பு வராமல் சிவில் இன்ஜினியர் வந்துருச்சு வேற என்ன கேட்கணும் நீங்க இல்ல அது இப்ப அது எந்த மாதிரி இப்ப நடைமுறை இப்ப அந்த தசையில மட்டும் தான் கொடுக்குமா இல்ல சில நேரம் பாத்தீங்கன்னா வேலைகள்ல சில பிரச்சனைகள் வருது அப்ப நான் சும்மா இதை பாக்குறப்ப குரு தசை இப்ப குரு தசையும் முடிஞ்சு போச்சு இது வர வரப்போற தசை இப்ப இனிமே புதன் தசையிலயோ சுக்கர தசையிலயோ எப்படி இருக்கும் அத பல பலன்கள்லாம் சுக்கர தசை உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு டாப்பா இருக்கும் உங்க ஜாதகம் கொஞ்சம் வலிமையான ஜாதகம் அதே நேரத்துல நாற்பது வயதுகள்ல இருக்கிறவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் செட்டில் ஆகாதுன்னு சொல்லி இருக்கிறேன் இல்லையா ஜென்மச்சனி முடியணும் ரெண்டாவது புதன் வந்து இருள் தன்மையோடு இருக்கிறார் இங்க இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா சூரியன் சந்திரன் புதன் மூன்று பேரும் உச்சனின் வீட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை ஆக இங்கே என்னுடைய ஒளி தத்துவ அமைப்பின்படி சுபத்துவ பாபத்துவ அமைப்பின்படி எப்போதெல்லாம் கிரகங்கள் ஒளி அமைப்பில் இருக்கிறார்களோ அப்போது தான் மிகப்பெரிய யோக அமைப்புகள் கிடைக்கும் புதந்த சாரம் சிலருந்தே நீங்கள் நல்லா இல்லை புதந்தச சுக்கரபக்தியிலிருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நல்லாயிருக்கும் எப்போல்லாம் சுக்கரன் வருகிறாரோ அப்போல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டா இங்கே இங்கே உள்ள ஒரு உங்கள் ஜாதகத்தில் உள்ள ஒரு நல்ல அமைப்பு என்ன சூரியன் சந்திரன் புதன் இவர்கள் மூவரும் இருள் தன்மையோடு இருந்தால் கூட அவர்களுக்கு வீடு கொடுத்த சனி வந்து உச்சமாக இருக்கிறாருங்கிறது ஒரு நல்ல நிலைமை ஆக உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த புதன் வந்து நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிற விதிப்படி உங்களுக்கு பலன்கள் நல்லாயிருக்கும் புதன் தசை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இன்னொன்றும் பெரிய அளவில் பெரிய மோசமான ஒரு ஜாதகங்கள்லாம் இல்லை மூன்று பதினொன்று கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் உச்சமாகக்கூடாது தான் உச்சமாகக்கூடாது தான் ஆயினும் அதற்குன்னு சில சில விதி விளக்குகள்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி அம்சத்தில் அவர் வந்து மகரத்திலே இருக்கிறதும் சில நல்ல நிலைகள் கே திசை இதை விட நல்லாயிருக்கும் சுக்கர திசை மிகப்பெரிய அளவில் இருக்கும் பாதகாதிபத்தியம் என்பது உங்களுக்கு பாதகாதிபதி திசை வராததால் இல்லை பாதகாதிபதி எங்கே பாதகஸ்தானம் வந்து அதிக சுபத்துவமாகவோ பாதகாதிபதி அதிக சுபத்துவமாகவோ அங்கேயே இருந்து அவருடைய தசை வரக்கூடாது என்பது தான் உண்மை இங்கே தசை வராதனால உங்களுக்கு பாதகாதிபத்தியம் அப்படிங்கிறதே இல்லை பாதகாதிபதி வந்து எப்பொழுதும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களை மாதிரி லேர்னர்ஸ் நடிச்சு தான் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க ஸ்தானத்திலேயே பாதகாதிபதி இருக்கும்போது தான் மிகப்பெரிய கொடுஞ்செயல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதகம் ஐயோ பாவமே இப்படியா நடந்துருச்சு அப்படின்னு பிறர் வந்து ஒரு வாய் வாயை பொத்திக்கிற மாதிரியான சில ஸ்தம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அந்த அமைப்பு உங்களுக்கு இல்லை செவ்வாய் தசை வந்தால் கூட இதே சுபத்துவத்தோடு செவ்வாய் அவருடைய பதினொன்றாம் வீட்டிலே இருக்கணும் அவர் அந்த வீட்டிற்கு கேந்திர திரிகோணம் மறைவு சாணம் எங்கேயுமே இருக்கக்கூடாது இந்த அமைப்பின்படி அவர் அங்கேயே இருக்க வேண்டும் பதினொன்றாம் இடத்துல இதே போல சுக்கரனுடைய பார்வை குருவின் பார்வையில் செவ்வாய் தசை இருந்து செவ்வாய் தசை நடக்குமாயின் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக பாதகம் நடக்கும் இதுதாங்க விதி இதை வேணா விலைக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ கூட போட்டுருவோம் வாழ்த்துக்கள் இந்த அமைப்பின்படி ஒரு பெரிய சங்கடங்களை சந்திக்காத அருமையான ஒரு லக்னத்தை தவிர்த்து மற்றங்கட மற்ற இடங்கள்ல முன்பின் இடங்கள்ல அந்த கிரகமாளிகா யோகம் இருக்கின்ற அருமையான யோக ஜாதகம் உங்க ஜாதகம் புதன்தசை இருளடைந்திருந்தாலும் உச்சனுடைய வீட்டில் அமைப்பு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு எழுபது ரூபாய் கொடுக்கும் அதனால புதன்தசை நல்லாவே இருக்கும் எப்பொழுது மகரக்னத்தில் பறந்துட்டீங்களோ வாலிபத்தில் சனி புதன் கேது சுக்கரதைகள் வருதோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான் சுக்கரதை வாழ்வின் இறுதியில் வரக்கூடிய சுக்கரதசை மிக அருமையான அமைப்பில் இருக்கறனால ஒரு கிராஜுவலாகவே நல்லா இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம் உங்க ஜாதகம் வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் அடுத்த நன்றி அடுத்த நேரில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம்

ஒன்று நூறு இரண்டு ஆயிரம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா ஜென்ம ராசி கும்பம் நட்சத்திரம் அபித்தம் மூன்றாம் பாதம் என்ன சந்தேகமா ஜென்ம லக்கணம் மீனம் ஆயில் லக்கணம் துலாம் காலையில ஆறு பதினேழு ஆறு பதினேழு சார் ஏயம் சனிக்கிழமை வாழ்த்துக்கள்மா பாப்பா நல்லா இருப்பா பாப்பா பேர் என்ன கே கிருபாகிரி நல்லா இருப்பா என்னம்மா கேக்கணும் அவ இல்ல சார் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு ஏழு வருஷமா போராடி வேண்டாமா அந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் பேர் கார்த்திக் நானும் ரெண்டு மூணு பேரு ஜாதை கேட்டப்ப பொருத்த பேர் ராசி பிரகாரமே நல்லா இருப்பாளா அவளுக்கு எப்படி மாங்கல்ய பலம் எப்படி இருப்பா குழந்தை நல்லா இருப்பாம் எனக்கு ராசி எல்லாம் இல்ல சார் என் பேர் பழனி அம்மாள் குழந்தை நல்லா இருப்பாம்மா ராகுதை நடக்குது மீன லக்னகாரி ராகுதை நடந்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தாலும் குரு குருவின் நினைவோடு ரெண்டில் இருக்கின்ற செவ்வாய் சனி சுபத்துவமா இருக்கிறனால வாழ்க்கை கெடாத ஜாதகம் ராகுதச நடந்தாலே இது மாதிரியான அமைப்புகள் ராகு சூரிய சுக்கரனோடு சேர்ந்து இருக்கின்ற அமைப்புகளில் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தசா அமைப்புகள் நடந்தாலே இது நடக்குன்றதை அடிக்கடி நான் சொல்றேன்மா எதிர்பார்க்கல சார் எங்களை எதிர்பார்க்காதே வீட்ல இருந்து பெரிய பொண்ணு ஓடிட்டா வீட்ல இருந்தே ஓடுறா எவ்வளவு போராடி பார்த்தும் தடுத்து நிறுத்த முடியல சார் வீட்ல போன் போட்டு வர வச்சா போன இடம் சரியில்லாத இடமா இருக்கு இல்லனா நானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் ஒரு தாயின் வழி அவள் தாயாகும் அம்மா தெரியும் அதால நீங்க உண்மைய சொல்லுங்க சார் நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் நீங்க மீடியாவில சொல்றேன்னு நினை மறைக்காதீங்க இவ எதிர்கால லைஃப் எப்படி இருக்கும் நீங்க வந்து உங்க பொண்ணு கெட்டு போன நினைப்பீங்களா மாட்டீங்கல்ல இல்ல நினைக்கிறேன் ஏன்னா அப்படி சொல் பேச்சு கேட்காத போயிட்டாலே ஆகணும் ஏன்னா வர தலைமுறையாவது திருந்தும் லவ் மேரேஜ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது சார் எந்த ஒரு தாயுமே கோழி மிதிச்சு கொஞ்சம் உடமாகாதுமா மேலோட ஒரு தாய் வந்து மேல் வார்த்தையில ஒரு பொண்ண வந்து திட்டிடலாம் அடிமனசுல வந்து எந்த தாயுமே திட்டமாட்டா இல்ல நான் அவன் ஒரு பிளான் பண்ணி எங்க குடும்பத்தை ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் பௌத்திக்கிட்டு போத்திட்டு படுத்தாலும் ஒன்னுதான் படுத்துக்கிட்டு போத்தாலும் ஒண்ணுதான் மகன் நல்லா இருக்கணும்னாலும் சரிதான் மருமகன் நல்லா இருக்கணும்னாலும் சரிதான் அந்த பாருங்கம்மா இந்த இந்த குழந்தையோட ஜாதகத்துல அமாவாசை சந்திரன் அமாவாசை இறங்கும்போது போது பிறந்திருக்கிறார் ஆக என்னன்னா ஒரு உண்மையை சொல்றேன் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது

ராகுதேச நடந்திருக்கு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கிறாரு எடுத்துட்டு இருக்கிறா அவள் எடுத்த முடிவு தவறு தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அம்மாவின் வேதனை அவள் அம்மாவாகும் போது தான் தெரியும் அப்படிங்குறதான் உண்மை அவளும் ஒரு நாள் அம்மாவை போறா குருதச ஆரம்பிச்சிருச்சு அடுத்த வருஷம் பாட்டியாக போறீங்க எனக்கு வேணாம் சார் வேணான்னு சொன்னால் வேணான்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் நடப்பது நடந்தே தீரும் குருதச ஆரம்பிச்சிருச்சு ஆக இன்னைக்கு வந்து வேதனையில ஒரு வேதனை உண்மைதான் தாய் வேதனை அவங்க தாய் தகவன் தான் தெரியும் தான் சுருக்கமான்னு சொல்லிட்டனே ஒரு வேதனையில வந்து என்னதான் ஆனாலும் கோழி மிதிச்சு கொஞ்சம் உடமாகாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொஞ்சம் கூட இல்ல சார் கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத இடத்துக்கு போயிட்டா சார் படிப்பு பாசு பேமிலி பேக்ரவுண்ட் நான் வசதியும் சொல்ல வரல ஒரு எப்படி சொல்லறதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போயிட்டா ஏத்துக்க மனநிலையே இல்ல சார் அப்பா இல்ல வேற வேற காண்டெக்ட்ல இருக்காங்க சார் அந்த ஃபேமிலி பேக்ரவுடு ஃபுல்லும் பிளான் பண்ணி போயிட்டாங்க சார் எனக்கு இதுக்குதான் இது உண்மைய சொல்லுங்க சார் உங்க கால்ல நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார் நான் சொல்றனே மாறியா உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஆகாதுன்னு சொன்னா எனக்கு வந்து வேற சில உண்மைகள்லாம் எல்லாம் தெரியாதாமா அவ நல்லா இருப்பாமா போற இடத்துல நல்லா இருப்பா எப்படி போனா என்னம்மா அவ கல்யாணம் பண்ணிக்க போறது அவங்க அவன் மாமனாரையோ மாமியாரையோ கல்யாணம் பண்ணிக்க போல புருஷனை தானே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா

அங்கே குருதசை நடக்கிற குரு இணைந்திருக்கிறதுனாலையும் தற்போது அதாவது கிட்டத்தட்ட ஜூலை மாதத்திற்கு பிறகு இவளுடைய லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய குருவின் தசை ஆரம்பிச்சிருக்கிறதுனாலையும் இப்போ ராகுதசை ஆரம்பித்தா நீங்கள் நினச்சது நடக்கும் திரும்பி வந்துடுவான் இப்ப குருதசை நடக்க போகுது குருதசை நடந்துகிட்டு இருக்கு ஆறு மாசமா எவர் ஒருவருக்கு லக்னாதிபதி திசை நடக்கும்போது அவருடைய வாழ்க்கை தான் இருக்குமே தவிர கெட்டு போகாது ஒரு மூணு வருஷம் கஷ்டப்படத்தான் செய்வா கும்பராசி கொஞ்சம் நினைச்சதுக்கு மாறா எப்பவுமே ஒரு டீனேஜ்ல ஒரு பண்ணிடுறோம் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் நினைச்சதுக்கு மாறா சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் தாயானதற்கு பிறகு பக்குவமாக போகின்ற ஒரு பெண்ணு அதனால வந்து நீங்க பாட்டியானதுக்கு பிறகு இவன் நல்லா இருப்பா வாழ்க்கையில இந்த 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 அமைப்பு நீடிக்கத்தான் செய்யும் அதாவது தவறான முடிவு எடுத்துகிட்டதாக தெரிஞ்சால் கூட நான் ஒன்றும் க தாய் தகப்பனை விட்டு ஓடி போய் திருமணம் செய்கிறத நான் வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஏன்னா நானும் ஒரு தகப்பன்ற முறையில் எனக்கும் அந்த வழி தெரியும் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் டீனேஜில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் நீங்கள் பெரும்பொழுது தான் அந்த குழந்தையின் வழி உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நான் நிச்சயமாக அடிக்கடி சொல்கிறேன் அதனால் கவலைப்படாதீங்க ஆனால் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இங்கே இல்லையே அதாவது பெண் சில பேர் சொன்னாங்களே இவளுக்கு ரெண்டு தாரோம் இவளுக்கு மாங்கல்யம் நிலைக்காது அப்படின்னாங்க சார் அப்ப என்ன சார் அவங்க கடவுளா இருப்பாங்க அப்படிங்களா ஓகே சார் இந்த பெண்ணுக்கு குரு நடக்குது குடும்பத்திலிருந்து குரு தசை நடத்துறாரு நட்பு வீட்டில இருந்து நடத்துறாரு ஒன்பது பத்து குடியவர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல சனி நீச்சமாக இருந்தாலும் குருவின் அமைப்போடு சுபத்துவமாக இருக்கிறார் ஆகவே ஒரே ஒரு திருமணம் ஒரே ஒரு அமைப்பு இன்னும் மூன்று வருடம் நான்கு வருடம் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் மூன்று நான்கு வருஷங்கள் ஆகும் இந்த அமைப்பின்படி குருதசை நடக்கிறதுனால வாழ்க்கையை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய போராட்டத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை கெடுவதற்கு வாய்ப்பே இல்லை அம்மாவானதுக்கப்புறம் நல்லா இருப்பாள் அடிக்கடி சொல்லுவேன் குருதசை எப்போது வாலிபத்தில் நடக்குதோ அப்போது தன்னுடைய உயிர்காரகத்துவமான குழந்தையை கொடுத்ததற்கு பிறகு அதற்கு பிறகு வாழ்க்கையில் வந்து நல்ல விதமான அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு இது ஏழாம் இடம் சுபத்துவம் சுக்கிரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து சீக்கிரம் தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்தொன்போது இருபது வயசுலேயே வந்துருச்சு என்ன பண்ணுறத திருமண வயது இருபத்தி ஒன்றுன்னு போட்டிருந்தாலும் இயற்கை என்ற ஒன்று இருக்குது இல்லையா பரம்பரள்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த காலத்துலலாம் பதினஞ்சு பதினாறு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அது வயதிற்கு வந்து விட்டு ஆறு மாதம் கழிச்சு கல்யாணம் ஆறு மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகலைன்னா போய் இல்லாத நேர்த்தி கடனை செஞ்சுக்கிட்டு இருந்த சமூகத்தை தாண்டி ஒரு ஐம்பது அறுபது வருடம் கடந்து தான் வந்திருக்கிறோம் என்னுடைய பாட்டிக்குலாம் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பதினஞ்சு வயசில் கல்யாணம் என்னுடைய தாய்க்கு பதினைந்து வயதில் திருமணமாகி பதினாறு வயசில் நான் பிறந்துட்டேன் என்னுடைய பாட்டி பதிமூன்று வயதிலேயே கல்யாணம் ஆனாங்க ஆக அந்த கலாச்சாரத்தை விட்டு அப்படி அப்படியே மாறிக்கொண்டே வந்திருந்தாலும் இன்னும் சிலருக்கு வந்து அந்த பதினெட்டு வயசு தாண்டின சில அமைப்புகளில் வரத்தான் செய்யுது இப்போவே பொதுவாக கவர்மெண்ட் இருபத்தோரு வயசுன்னு சொன்னாலும் நம்மளே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ணியான்னு சொல்கிறோம் அந்த அமைப்புகள் சிலருக்கு எல்லோருக்கும் பொருந்தாது சீக்கிரம் தாம்பத்திய சுகம் கிடைக்க வேண்டும் என்ற அமைப்பு இருக்கிறதுனால அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு நல்லா இருப்பாள்

பிரியா அவங்க பிறந்த தேதிமா 26 10 2008 மேடம் சரிங்கமா பிறந்த நேரம்மா பிறந்த நேரம் 9:50 மத்தியான் காலை தான் வரும் அது காலை 11:50 சரிங்கமா அவங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்கமா ராசி கன்னி ராசி நட்சத்திரம் உத்திரம் நாலாம் பாகம் சரிங்கமா என்ன சந்தேகமா

இதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்மா அம்மா அப்பாவை குறிக்கக்கூடிய சூரியன் சந்திரன் கேந்திரங்கள்லயும் கோணங்கள்லயும் வலுவா இருக்கிறது ஒரு நல்ல யோகா அமைப்பு இது இதுவரைக்கும் ஏழு வருஷமா நல்லா இல்லையேம்மா நீங்க ஆமா நல்லாதான் இல்ல ஏழு வருஷமா சுத்தமா நல்லா இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து வீட்டுக்காரருக்கும் ஒன்னும் அப்படி ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்லையே ஆஹ் உடம்புக்கு நல்லாவே அம்மா அப்பா நல்லா தான் இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெ பதிமூன்றாம் இடத்துலேருந்து தாய்தகப்பனுக்கு நல்லா இல்லாத காலகட்டம் ஆனால் ஒரு நாற்பது நாளாக நல்லா இருக்கிறீங்க நீங்க உணர்றதுக்கு அடுத்த வருஷம் ஆகும் ஒரு நாற்பது நாளா இவளுடைய கிரக அமைப்புகளின்படி படி தாயுதகப்பன் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்மா இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தானே இருக்கு சரிங்க தை பிறந்தால் வழி பிறக்கம்னு சொல்லுவோம்ல ஆடி போய் ஆவணி வந்தால் ஜோசியர் சொல்லிட்டாரு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தை பிறந்தால் நன்றாக இருக்கும் மார்கழி முடியட்டும்மா நல்லா இருப்பீங்கம்மா இந்த குழந்தையோட ஜாதகமே ரொம்ப அருமையான ஜாதகம் சனி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து சூரியன் நீச்ச பங்க நல்ல அமைப்பில் இருக்கிற ஒரு அருமையான யோக ஜாதகம் தாயும் வந்து புதனோடு சேர்ந்து த மாதா கிரகமும் கன்னிராசியில் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலேருந்து உங்களுடைய வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கல அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தை மாதத்திலேருந்து மாறும் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா

பொண்டாட்டி வசதியா இருந்தா தான் கல்யாணம் பண்ணணும்ல கோடீஸ்வரர் பொண்டாட்டி வந்தா ரொம்ப ரொம்ப வசதி அவங்க எப்படிங்க சார் இப்ப எனக்கு வந்து சார் எனக்கு இப்ப சனி திசை முடிகிற நேரம் அவங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்க போகுது அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல பிறந்ததுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நல்லா இல்ல ஜாதகம் அப்படிங்களா சார் குருதசை பிறக்கும் அட்டமாதி அட்டமாதிபதி குருதசை அதன் பதினஞ்சு வயசுக்கு பிறகு முப்பத்தி நாலு வயசு வரைக்குமே எட்டில் இருக்கின்ற சனி திசை நல்ல வேலையா அவர் வந்து குருவின் வாங்கி இருக்கிறார் இந்த எட்டாம் இடத்து தொடர்புகள் உங்களுக்கு புதந்தசையில் இருந்து தான் முடியுது சரிங்க சார் புதன் ஐந்தாம் இடத்துல உச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கின்ற சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் ஆக இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு புதந்தசையில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உங்க வாழ்க்கை ஸ்டைலே மாறும் உங்க அருமையான யோக ஜாதகம் மனைவி கோடி இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க மனைவி வரும்போதே கோடிஸ்வரையா வந்த பின்னா அவளை கொடிசொரையாகணும்னு நினைங்க கண்டிப்பாங்க சார் இப்ப மனைவிக்கு சார் மேசத்துல வந்து அவங்களுக்கு வந்து தனி நீச்சமா இருக்காங்க அது எப்படிங்க சார் இந்த மாதிரி பொதுவான பலன்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் மேஷத்துல சனி நீச்சமா இருக்கிறவங்க எல்லாருமே கோடி சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கிறேன்னா மேத மேஷத்துல சனி நீச்சமா இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வர அமைப்புகள் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த சனிதச குருபக்தி வரைக்கும் முடியணும் சனிதச குருபக்தி முடிஞ்ச இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்குது உங்களுடைய முப்பத்தி மூன்று வயதிற்கு பிறகு புதன்தசை நல்ல ஆதிபத்தியம் நல்ல இடங்கள் கேந்திர திரிகோணங்களில் இருக்கின்ற கிரகங்கள் கேந்திர அமைப்புகளில் தான் வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் எட்டாம் இடத்து பலனியை அனுபவித்து அதன் பிறகு நன்றாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம் ஜாதகம் இந்த அமைப்பின்படி ஏழாம் இடமும் சுபத்துவமாக இருக்குது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியெலாம் நட்பு நிலைமையோடு ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க ஆகவே வாழ்க்கையில வயதிற்கு பிறகு சகல மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்நிலை ஜாதகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி ஐயா இன்னைக்கு கேட்ட அனைத்து ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அதுக்காக ரொம்ப நன்றிங்க ஐயா இதே மாதிரி அடுத்த வாரம் குருஜி நேரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்